வணக்கங்க இன்னைக்கு ஜெயரேகா சேனலில் நம்ம எங்கே போய்ட்டுருக்கோம்னா நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான நித்திய கல்யாண பெருமாள் கோவிலுக்கு தாங்க இருக்கோம் இந்த கோவில திருவிடந்தை அப்படின்னு சொல்லுவாங்க வரலாற்று புகழ்பெற்ற ஒரு திருக்கோவில் தாங்க இந்த திருவிடந்தை திவ்ய தேசத்தலத்தில் அறுபத்தி ரெண்டாவது திவ்ய தேச திருத்தலமாக இந்த கோவில் விளங்குதுங்க இது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலே பழமை வாய்ந்த கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவில் முக்கியமாக எதுக்குன்னா திருமண தோஷம் போக்கும் ஒரு தலமாக தாங்க இந்த கோவில் து அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்பேற்பட்டவங்களா இந்த கோவில் திருவிடந்தை கோவிலுக்கு வந்தா உடனே திருமணம் சொல்கிறாங்க அதுதான் இந்த கோவிலோட சிறப்புங்க நான் ஃபஸ்ட்டு இந்த கோவிலுக்கு போன உடனே இந்த குளத்தை தான் பார்த்தேன் குளம் வந்து நல்லா பெருசாக இருந்ததுங்க ரொம்பவே அழகாக இருந்தது நல்லாவே க்ளீனாக இருக்குதுங்க மீன்கள் நிறைய இருக்குதுங்க நீங்கள் ஆனால் இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா பொறி நிறைய வாங்கிட்டு போங்க ஏன்னா மீன்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேமராவில் தெரியல ஆனால் வெளியிலயே பக்கத்துலேயே நிறைய மீன்கள் இருக்குது அதுவும் பெரிய பெரிய மீன்களாக இருந்தது அது பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க நீங்கள் போனீங்கன்னா பொறி மட்டும் வாங்கிட்டு போயிடுங்க பொறி வாங்கி போட்டிங்கன்னா அந்த மீன்கள் நிறைய சாப்பிடுங்க இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போயிடலாங்க இப்படி தாங்க கோவில் அழகாக இருக்குங்க இந்த கோவில் நல்ல பெரிய கோவில் தாங்க பார்க்கவே ரொம்பவே நல்லா இருக்குது ஏன்னா இது பழங்கால கோவில் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பச்சை பசுமையாக இருக்குது பாருங்க இந்த கோவிலுக்கு வந்து திருவிடந்தை அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா இப்பெருமாள் வந்து லக்ஷ்மியை இடப்புறமாக ஏந்தினதால் இடக்கையால் ஏந்தி ஐ மீன் தாங்கி கொண்டிருக்கிறதால இந்த தலம் திரு இட வெந்தை அப்படி இருந்தது அது மருவி திருவிடந்தை அப்படின்னு ஆச்சுங்க அதே மாதிரி இங்கே பாருங்க இந்த சைடு நாலு கால் மண்டபம் ஒன்று இருக்குது இந்த சைடு ஒரு மண்டபம் இருக்குதுங்க ரெண்டு மண்டபம் இருக்குது இங்கே வந்து வராக மூர்த்திக்கு வந்து அதாவது இது நித்திய கல்யாண பெருமாள் அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா இங்கே இருக்க வராகமூர்த்தி தினமும் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டதால தான் இத்தலை உற்சவரின் திருநாமம் நித்திய கல்யாண பெருமாள் அப்படின்னு ஆச்சுங்க ஸோ இந்த மாதிரி தாங்க இருக்குது கோவில் உள்ளே வந்து ரொம்பவே அழகா இருக்குங்க சண்டேல மட்டும் பயங்கர கூட்டம் இருக்குங்க மோஸ்ட்லி இந்த பரிகாரத்தை வந்து சண்டே தான் செய்வாங்க திருமணமாகாதவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்காக அதாவது திருமணத்துக்காக வேண்டியிருக்காங்க திருமணம் அப்படிங்கிறது ஒருவரோட வாழ்வையில் ரொம்பவே முக்கியமான ஒன்றுங்க நம்ம சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக திருமணம் கை கூடிடும் சிலருக்கு வந்து ரொம்ப அதிக முயற்சி எடுத்தால் மட்டும்தான் சிலருக்கு திருமணம் நடக்கும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா தோஷம் அதாவது ராகு தோஷம் கேது தோஷம் செவ்வா தோஷம் மாங்கல்ய தோஷம் இந்த மாதிரி எப்பேற்பட்ட தோஷம் இருந்தாலும் எத்தகைய கிரக தோஷம் இருந்தாலும் இந்த திருமிடைக்கு வந்தால் திருமணம் கை கூடும்னு அடித்து சொல்றாங்கங்க அதனால தான் இந்த கோவில அவ்வளோ கூடுங்க இதle பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கல்யாணம் ஆகாத பெண்களும் ஆண்களும் நிறைய பேர் இங்க சுத்தி வராங்க இந்த கோவிலுக்கான பரிகார முறை என்னன்றதை பார்க்கலாங்க அதாவது திருமணமாகாத ஆண் பெண்கள் இந்த கோவிலுக்கு வந்து அதாவது தங்களோட பெற்றோர்களோடு வரலாம் இல்லாட்டி நெருங்கிய உணவு உறவினர்கள் யாராவது இருந்தாங்கன்னோ வரலாம் ஒரு மாலை வாங்கிட்டு அதை சுவாமிக்கு அர்ச்சனை செய்ய கொடுக்கணும் சுவாமிக்கு அர்ச்சனை செஞ்சு முடிஞ்சதோ அந்த மாலையை வந்து வீட்டுக்கு கழுத்தில் போட்டுக்கிட்டு ஒம்பது முறை சுற்றி வரணுங்க சுற்றி முடிஞ்சதோ கொடிமுறை முன்பு விழுந்து வணங்கினோங்க அதுக்கப்புறம் அந்த கொடி கரம்ப முன்னாடி விழுந்து வணங்கின பிறகு அதை அப்படியே நேராக வீட்டுக்கு கொண்டு போய் அது வீட்டு பூஜை அறையில் வச்சு நம்ம வந்து அதை இது பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த மாலையை வச்சு டெய்லி வழிபடணுங்க திருமணம் முடிஞ்சதும் நம்ம தம்பதியராக வந்து இந்த கோவிலில் அந்த மாலையை வந்து திரும்ப இந்த அதுக்குன்னே ஒரு மரம் வச்சுருக்காங்க அந்த மரத்தில் வந்து கட்டிடணுங்க இதுதாங்க எளிய பரிகாரங்க செலவுலாம் அவ்வளோ ஒன்றுமே கிடையாதுங்க உங்கள் வீட்டில் ஏதாவது குழந்தைகள் கல்யாணமாகாமல் திருமணமாகாத பெண்கள் ஆண்கள் யாராவது இருந்தாலும் இந்த கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்து ஒரு முயற்சி செஞ்சு பாருங்க ஏன்னா இதை வந்து நம்பிக்கையோடு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க இந்த கோவிலில் ஸ்ரீ மூர்த்தியோட இடப்பக்கத்தில் உள்ள நாச்சியாருக்கு இருக்குது அகிலவள்ளி தாயார் அப்படின்ற ஒரு நாமம் இருக்குங்க அது இந்த சைடில் தாங்க இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு அதாவது இதுதாங்க நம்ம ஆறரை அடி உயரமுள்ள ஆதிவராக பெருமாள் இருக்கார் நித்திய கல்யாண பெருமாள்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து நம்மளோட கோமலவள்ளி தாயார் இருக்காங்கங்க அதையும் பிரதிர்ஷனம் பண்ணிட்டு நம்ம உள்ளே இந்த மாதிரி சுற்றி வரும்பொழுது ஸ்ரீ ஆண்டாள் சன்னதியும் இருக்குங்க அதை விட முக்கியமாக ரங்கநாத பெருமாள் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்காருங்க பெரிய திருநீர்மலையில் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி ரங்கநாதரும் ரங்கநாயகியும் இருக்காங்கங்க அதே மாதிரி கருவறையில் மூலவரான ஸ்ரீ ஆதி வராக பெருமாள் எப்படி இருக்காருன்னா சுமார் ஆறரை அடி உயரமாக கல் விக்கிரமா கல் விக்கிரகமாக இருக்காரு தேவியை மடியில் அமர்த்தி கொண்டு ரொம்பவே அற்புதமாக விற்று இருக்காருங்க அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க பெருமாளோட திருவடியில் கீழே பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன் தன்னோட பத்தினியோட இருக்காருங்க அதுவும் நல்லா இருக்குங்க இந்த கோவில் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க இது வந்து இங்கே வந்து ஸ்ரீ நித்ய கல்யாண பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட பஞ்சலோக விக்ரங்களாகவும் காட்சி தராருங்க அதே மாதிரி இங்கே இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா நித்திய கல்யாண பெருமாளோட திருமுகத்தில் திருஷ்டி பொட்டு இருக்குங்க இது வந்து இயற்கையாகவே அமைஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திருஷ்டி பொட்டை நீங்கள் நிச்சயமாக பாருங்கள் நீங்கள் சுவாமியை பார்க்கும்பொழுது அந்த முகத்தில் இருக்க அந்த திருஷ்டி பொட்டை பாருங்கள் இது வந்து தாயார் கோமலவல்லி தாயாருக்கும் அவங்களோட முகத்துலேயும் இந்த திருஷ்டி போட்டு இருக்குங்க இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட எப்பேற்பட்ட நமக்கு என்ன திருஷ்டியாக இருந்தாலும் அது போய்டுன்னு சொல்கிறாங்க ஸோ அதை கவனிக்க தவறாதீங்க அதே போல் இங்கே ஒரு தூண் இருக்குங்க அந்த ஆதி வராக பெருமாள் எப்படி லக்ஷ்மியை இடக்கையால் இருக்காரோ கீழே ஆதிசேஷன் அவங்களோட பத்தினியோடு இருக்காங்களோ அதை அப்படியே ஒரு தூணில் சித்தரிச்சிருக்காங்கங்க அந்த தூணையும் நீங்கள் மறக்காதீங்க பாருங்கள் முக்கியமாக அந்த திருஷ்டி பொட்டை பார்க்காம போயிடாதீங்க கண்டிப்பாக பாருங்கள் சுவாமியை பார்க்குற அவசரத்தில் அந்த திருஷ்டி பொட்டை பார்க்காம போயிடாதீங்க அது வந்து கோமலவள்ளி தாயாருக்கும் இருக்குங்க அதே மாதிரி இங்கே இருக்க ஒவ்வொரு தூண்லையும் அவ்வளவு கலைவண்ணம் அவ்வளவு சுவாமிகளெல்லாம் இங்கே செதுக்கி வச்சுருக்காங்க பாருங்க நரசிம்மர் இருக்கார் இங்கே ரங்கநாதர் இங்கே இருக்க ரங்கநாதர் அதே மாதிரி உள்ளேயும் இருக்காருங்க திருநீர் மலையில் இருக்க மாதிரியே ரங்கநாதர் இருந்தார் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க ஸோ இந்த இங்கே இருக்க ஒவ்வொரு தூண்லேயும் அழகிய சிற்பங்கள் வந்து வடிக்கப்பட்டிருக்குங்க நல்லா பண்ணியிருக்காங்கங்க இந்த கோயில் ரொம்பவே ஒரு அற்புதமான வரலாற்று புகழ்பெற்ற ஒரு திருக்கோயிலுங்க அறுபத்தி ரெண்டாவது திவ்ய தேசம்

திருக்கோவில் இந்த கோவிலில் நீங்கள் மூலவரை தரிசனம் பண்ணும்போது அந்த ஆதி வராகரோட காலடியில் ஆதிசேஷனும் அவரோட மனைவியும் இருப்பதால் இந்த தலம் வந்து சகல நாகதோஷங்களுக்கும் பிற கிரக தோஷங்களுக்கும் நிவர்த்தி அளிக்கும் ஒரு திருத்தலமாக கருதப்படுதுங்க ஸோ நீங்கள் பொழுது சுவாமியை நல்லா தரிசனம் பண்ணுங்கள் சுவாமியை பாருங்கள் சுவாமி முகத்தில் இருக்க திருஷ்டி பொட்ட பாருங்கள் கீழே இருக்க ஆதிசேஷனும் அவங்களோட மனைவியும் பாருங்கள் இதனால் எல்லா தோஷங்களும் கழிஞ்சிடுவோங்க அதாவது காரிய திரு காரியத்தடை திருமண தடைக்கு என்னென்ன காரியத்தடை இருக்கோ அது எல்லாமே போய்டுங்க இந்த கோவிலுக்கு நீங்க கண்டிப்பாக வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் நடக்கும் சொல்றாங்க வீடு நிலம் வாங்குவோம் இது ஒரு சரியான தலம்னு சொல்கிறாங்க நீங்கள் வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க இங்கே நீங்கள் வேண்டிட்டு போனால் அதுவும் சீக்கிரம் கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா வராகமூர்த்தியோட அவதார அவதார நோக்கமே அந்த மறைச்சி வைக்கப்பட்ட பூமியை மீட்டு வந்து வெளிப்படுத்துறது தான் ஸோ அதனால் பூமி நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு தருவார்னு சொல்கிறாங்க ஸோ எங்கள் வீட்டில் திருமணத்துக்கு பெண் ஆண் யாருமே இல்லை அப்படின்னாலும் சும்மாவாது நீங்கள் போய் இதை கோயிலை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க பாய்